திருச்சி எம்ஏ டயர் கார்பரேஷன் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் கார் வந்து அலைன்மெண்ட் பார்க்குறோம். காரை நிப்பாட சொன்னாங்க, லைனில் நிப்பாட்டி வச்சு கியர் போட வேணாம், நியூட்ரலே இருக்கட்டுன்றாங்க. சரி ஹேண்ட் பிரேக் போட்டுமா, அதுவும் வேணான்ட்டாங்க. வண்டியில் சாவி வேறு வைக்க சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் கீழே ஜஸ்ட்டு ரெண்டு கல் மாதிரி ஒரு கட்டை மாதிரி சின்ன ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் வண்டியை மேலே ஏற்றிட்டாங்க, ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணி. நாலு வீலுக்கு நாலு சென்சார் மாட்டிட்டாங்க, இது சென்சார் சென்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கு. ஏதோ கரெக்ஷன் ஒர்க்லாம் ஏதோ பண்ணுறாங்க. இது இந்த அலைன்மெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் வீல் பேலன்சிங் பண்ணணுமா வேணாமான்னு அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு வண்டி நவந்துச்சு, அந்த ஸ்டாப்பர் எடுத்தோன்னா திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணாங்க, திருப்பி ஸ்டாப்பர் வச்சுன்னு பட்டாங்க. ஒரு சின்ன ரெண்டு பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள் பின்னாடி, அதுதான் சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. வண்டி கீழே விடுவாமல் இருக்குதுங்க. வண்டியில் சாவி இருக்குது, ஹேண்ட் பிரேக்கும் கிடையாது, வண்டி நியூட்ரலில் இருக்குது. பத்து நிமிஷம் தாங்க வேலை முடிஞ்சு. ஹண்டர்ங்கிற கம்பெனி இதுதான் அந்த அனலைசிஸ் பண்ணுற மிஷின். அதுக்கு மட்டும் நைட்ரோஜன் ஏர் பிடிச்சிருவாங்க. நம்ம டயருக்கு வந்து எவ்வளோன்னு தெரியலன்னா நம்ம இன்டர்நெட்டில் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முன்னாடிக்கு வந்து 34 பின்னாடிக்கு வந்து 30 பேஸ் ஆகிக்கணும். ப்ரெஷர் நைட்ரோஜன் ஃபில் பண்ணுறோம். ஆம்னிக்கு 220 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டி ஸ்கோடா சூப்பர்புக்கு 450 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பென்ஸு பிஎம்டபிள்யூ இதெல்லாம் 2750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 2500 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இன்னொரு தடவை வந்து செக்அப் பண்ணிக்கலாம், ஃப்ரீ செக்அப் பண்ணிக்கலாம். 2500 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டா பண்ண முடியாது, ஃபோன் பண்ணிக்கலாம். ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுத்துருவாங்க.